Hi friends, welcome to SMS சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மத்தியான ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறேன்னா மீன் குழம்பு, ப்ரான் கிரேவி, ரேரால் கிரேவி, இது ரெண்டும் தான் நான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு நான் குக்கர் வச்சு அந்த இதில் வந்து ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, இது எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து குழம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த குழம்புத்தூள் அதை அந்த கலர் அந்த குழம்புக்கு கூட்டின கிரேவியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. நல்லா கொதிச்சு நான் வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சு மீன். சுவையான இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து இறால் கிரேவி பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி, அதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு, தாளிச்சோன்னே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, இதெல்லாம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இது எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு பிரானை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி விடும். அதுலேயே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வேகட்டும். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ப்ரான் நல்லா வெந்துருச்சு. இதுதான் என்னோட மத்தியான ரொட்டின்னு இந்த இதை நான் சமைச்சிருக்கேன். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.